அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐபிசியில் 17வது சாப்டரில் இருக்கக்கூடிய பிரிவு 421லேருந்து 440 வரைக்குமான பிரிவுகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய தண்டனை சட்டம் 1860, சாப்டர் 17. இதனுடைய பெயர் சொத்து சம்பந்தமான குற்றங்கள் பற்றி, ஆங்கிலத்தில் ஆஃப் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த சாப்டரில் செக்ஷன் 378லேருந்து 462 வரைக்குமான பிரிவுகள் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 420 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 421லேருந்து 440 வரைக்குமான பிரிவுகள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரெண்டு உள்தலைப்புகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் உள்தலைப்பு ஆஃப் ஃப்ராடுலன்ட் டீட்ஸ் அண்ட் டிஸ்போசிஷன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது தமிழில் மோசடியான ஒப்பாவணங்களும் சொத்து அழிப்படைகளும். 421லேருந்து 424 வரைக்கும் இந்த உள்தலைப்பில் இந்த பிரிவுகள் இருக்குது. முதல்ல செக்ஷன் 421, dishonest or fraudulent removal or concealment of property to prevent distribution among creditors. ஸோ இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, ஒருவர் அவர் வாங்கின கடனுக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஒருவருடைய கடனுக்காக இருக்கலாம். ஸோ அவர் வாங்கின அந்த கடனுக்காக சட்டப்படி சொத்தை வந்து அவங்க பகிர வேண்டிய அந்த சூழ்நிலையில், சட்டப்படி அந்த சொத்தை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னும் போது, அதை கொடுக்கக்கூடாது, அதை பகிர்தல் செய்யக்கூடாதுன்ற உட்கருத்தோட அவங்க போதிய மறுபயன் இல்லாமல் அந்த சொத்தை அப்புறப்படுத்துதல், மறைத்தல், கொடுத்தல் அல்லது பாராதீனம் செய்தல் தண்டனைக்குரிய குற்றம். இதுக்கான தண்டனை 2 ஆண்டு வரை 2 வகை சிறையில் ஒன்று கொடுக்கலாம், அல்லது அபராதம் மட்டும் கொடுக்கலாம், அல்லது இரண்டுமே கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, ஒரு நபர் வந்து அடைமானம் செய்கிறாரு, நான் ஒரு 10 லட்சரூபா அமௌண்ட்டு வாங்கிட்டு தன்னுடைய வீட்டை வந்து அடைமானமாக கொடுக்குறாரு அப்படின்னும் போது, இப்போது அவர் அந்த கடனை கொடுக்கலன்னா அடைமானம் பெறுபவருடைய உரிமை என்னென்னா, அந்த சொத்தை வந்து அவர் எடுத்துக்கலாம் அப்படின்ற உரிமை அவருக்கு இருக்குது. ஸோ அப்படி அவருக்கு இருக்கக்கூடிய, நான் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன், இது பேராக்டில் இல்லை. இந்த மாதிரி ஒரு அடைமானம் பெறுபவர், அவருக்கு அவருக்கு கொடுத்த காசு அவருக்கு வரணும் வட்டியோட, அப்படி வரலன்னா வீடு அவருக்கு வரணும். அதுதான் அக்ரிமெண்ட்டில் இருக்குது சட்டப்படி. ஸோ அவருக்கு சட்டப்படியாக இப்போ அந்த சொத்தை வந்து கொடுக்கணுன்றதை தடுக்கிறதுக்காக, ஸோ இந்த இடத்துல இன்டென்ஷன் வந்து அவங்க வாங்கின கடனுக, இல்லை வேறொருவர் வாங்கின கடனுக்காக சட்டப்படி சொத்தை பகிரணும்னு ஒரு விஷயம் இருக்கும்போது, மறுபயன் போதிய மறுபயனின்றி, ஏன் போதிய மறுபயன் இல்லாமல் பண்ணால் குற்றம்னா, இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டினா அதுக்கு ப்ராப்பர் கன்சிடரேஷன் வேணும். மறுபயனோட தான் நீங்கள் 10 லட்சரூபா ப்ராப்பர்ட்டியை 2 லட்சரூபாய்க்கு அடிமட்ட தொகைக்கு வாங்கினா அது சட்டப்படி அந்த விற்பனை வந்து செல்லாது. அதனால தான் இந்த இடத்துல மறுபயன்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போதிய மறுபயன் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அது வேணும்னே ஏமாத்துறதுக்காக கொடுத்தீங்கன்னா அப்போ அது செல்லாது இல்லையா. ஸோ இந்த இன்டென்ஷனோட தான் வாங்கின கடனுக்கு, இல்லை வேற யாராவது வாங்கின ஒருவர் கடனுக்கு சட்டப்படி சொத்தை பகிரணும்னு இருக்கும்போது, அந்த சொத்தை போதிய மறுபயன் இல்லாமல் அப்புறப்படுத்தினாலோ, மறைத்தாலோ, கொடுத்தாலோ, பாராதீனம் செய்தாலோ, இதை செய்கிறவங்களுக்கு 2 ஆண்டு வரை சிறை கொடுக்கலாம், அல்லது அபராதம் மட்டும் கொடுக்கலாம், அல்லது இரண்டுமே கூட கொடுக்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் 421லேருந்து 424 வரைக்கும் எல்லா செக்ஷனுக்குமே இதான் தண்டனை, 2 வருஷம், இல்லை அபராதம் மட்டும், இல்லை ரெண்டுமே. இதே தான் வந்து இந்த 4 செக்ஷனுக்குமே தண்டனை. அடுத்து 422, டிஸ்ஹானஸ்ட்லி ஆர் ஃப்ராடுலென்ட்லி ப்ரிவெண்டிங் டெப்ட் பீயிங் அவைலபிள் ஃபார் கிரெடிட்டர்ஸ். கடன் கொடுத்தவருக்கு கடன் தொகை கிடைப்பதை நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக தடுத்தல். ஸோ இப்போ மேலே 421ல் நம்ம என்ன பார்த்தோம்னா, சட்டப்படியாக சொத்தை கொடுக்கறத நேர்மையற்ற முறையில், மோசடியாக, போதிய மறுபயன் இல்லாமல் அப்புறப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம். இங்கே ஒரு கடன் கொடுத்த நபர், அவருக்கு சட்டப்படி கிடைக்கத்தக்கதுன்னு இருக்குது. அது என்ன, எந்த ஒரு ரெமெடியாகனா இருக்கலாம், அது அதான் சட்டப்படியாக கிடைக்கத்தக்க இதான் ஒரு விஷயம், அந்த தொகை வந்து அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டப்படியாகவே அவருக்கு கிடைக்கத்தக்கதுன்னு இருக்கும்போது, அதை நேர்மையற்ற முறையில் மோசடியாக தடுத்தால் அவங்களுக்கு 2 ஆண்டு வரை சிறை கொடுக்கலாம், அல்லது அபராதம் மட்டும் கொடுக்கலாம், அல்லது இரண்டுமே கூட கொடுக்கலாம். ஸோ மேலே இருக்கிற செக்ஷனில் வந்து மறுபயனுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதை நிறுத்துறாங்க. இங்கே வந்து அந்த கடனுக்காக சட்டப்படி கிடைக்கத்தக்க ஒரு தொகையை, சட்டப்படி கிடைக்கக்கூடியதாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க நேர்மையற்ற முறையில் மோசடியாக தடுக்கிறாங்க.
அடுத்து செக்ஷன் 423, டிஸ்ஹானஸ்ட் ஆர் ஃப்ராடுலண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டீட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் கண்டெய்னிங் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன். ஸோ மறுபயன் பற்றி பொய்யுரை அடங்கிய சொத்து பாராதீன ஆவணத்தை நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக எழுதி கொடுத்தல். ஸோ இப்போ மேலே வந்து நம்ம தடுக்கிறத பற்றி பார்த்தோம், ரெண்டு விஷயமுமே அதை செய்கிறத ஏதேனும் ஒரு விதத்தில் தடுத்தல் பார்த்தோம். பட் இந்த இடத்துல என்னென்னா, இப்போ ஒரு சொத்து அல்லது அந்த சொத்தினுடைய ஒரு உரிமை பாத்தியதையை நீங்கள் வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, அந்த சொத்து யாருக்கு போய் சேரணுமோ, அதாவது சேரணும்னு இல்லை, அந்த சொத்து யாருடைய நன்மைக்காக அது வந்து எழுதப்படுதோ, அந்த பத்திரம் எழுதப்படுதோ, இப்போ அடைமானம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா பெறுபவருக்கு அதில் நன்மை இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்க அப்படின்னா வாங்குறவங்களுக்கு அதில் நன்மை இருக்குது. ஸோ அந்த மாதிரி எவருடைய நன்மை அதில் இருக்கோ அவருக்கு எதிராக, இல்லை மறுபயன் கன்சிடரேஷன், ப்ராப்பராக இந்த கன்சிடரேஷன் இருக்கணும், மறுபயன் இருக்கணும் போது அந்த மறுபயனுக்கு எதிராக பொய் செய்தி கொடுத்து, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, யாரெல்லாம் அந்த ஆவணத்தில் கையொப்பமிடுறாங்களோ அல்லது எழுதி எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க, எழுதி தர்றவங்க, அது வந்து எழுதுறதுனா ரைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க, பார்ட்டிஸ் அதில் இன்வால்வ் ஆகி இந்த பொய் செய்தி சொன்ன தரப்பினர், இவங்க மூணு பேருக்கும் 2 ஆண்டு வரை சிறை கொடுக்கலாம் அல்லது அபராதம் மட்டும் கொடுக்கலாம், இல்லை இரண்டுமே கூட கொடுக்கலாம். ஸோ ஒரு சொத்து அல்லது பாத்தியதை அதை இப்போ கொடுக்கணும். அப்போ அது ஒரு ஆவணம் மூலமாக அதில் கையெழுத்து போடுறவங்க அல்லாத எழுதுறவங்க, ஐ மீன் எக்ஸிக்யூட் நிறைவேற்றுபவர்கள், இல்லை அதனுடைய தரப்பினர்கள் உண்மையாக இருக்கணும். அப்படி இல்லாமல் மறுபயன் சம்பந்தமாகவோ அந்த ஆவணம் எவருடைய நன்மைக்காக வரையப்படுகிறதோ அவருடைய நன்மைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய பொய் செய்தியை யார் சொல்கிறாங்களோ கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தண்டனை. ஸோ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா 12 மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறவங்களால தான் முழுசாக பார்க்க முடியும். இனிமேல் வர இன்ஸ்ட்ரக்ஷனை கேளுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து வரும் அப்படின்றதுக்காக தான் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவை யூடியூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் இதுக்கான பயன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சுருக்கோன்றதை நான் வீடியோவிலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவோட முழு பதிவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் tnpscspark.com அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு லாலிட் தமிழ் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1000 ரூபீஸ் சார்ஜஸ் ஆகும். நீங்கள் 1000 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருட மெம்பர்ஷிப் வந்து கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பாஸ்வேர்டு அனுப்புவோம். அது மூலமாக வந்து நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் போயிட்டு இந்த லாலிட் தொடர்பான அனைத்து வீடியோக்களும் உங்களால் முழுமையாக பெற முடியும். ஸோ இந்த ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகை மாதிரி தான் இருக்கும். ஆனால் வருடத்திற்கு உங்களுக்கு 1000 ரூபான்னும்போது ஒரு மாதத்திற்கு நீங்கள் 85 ரூபா தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வாரத்துக்கு உங்களுக்கு 3 வீடியோக்கள் கிடைக்கும். இது மூலமாக வந்து நீங்கள் சட்டத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம், முழுமையாக தெரிஞ்சு பயனடையலாம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து சட்டத்தை வந்து எளிதாக கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இங்கே இருக்க நம்ம ஃபேஸ்புக் ஐடியை வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் விடுங்க. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நான் மீண்டும் ஒரு புது விஷயம் சந்திக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.